வீடு வீடா புகுந்து கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த பேங்க்ல கொள்ளையடிச்சா ஒரே நாள்ல லைஃப் செட்டில். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா நல்லா. பெரிய ஃபேன் சார் நானே. யார் நீங்க, உங்க பேரு? சார் உத்தமன். எடா பட்டர்ஃப்ளை திருட்டு வேலை, உத்தமன் பேர் வச்சுக்கிறேன். என்ன சார் பண்றது? இல்ல அங்க பாருங்க, ரெண்டு குழந்தைக்கு நைனாவமா இருக்குது, மைனானு வச்சுக்குது. பாலடைஞ்ச வீடா இருக்கும் போல இருக்க. யார் வீடு இது, இவ்வளவு பழசா இருக்குது? இந்த ஓனர் வெளிய உட்காந்துக்கிறாரு. ஓனரா? யாரு? மேல ஏதோ ஒரு போட்டோ இருக்கு. நினைச்சேன் இவ்வளவு பாலடைஞ்ச வீடா இருக்கும் போதே இவர் வீடா தான் இருக்கும்னு. எக்ஸ்கியூஸ் மீ, இவர் வீட்டுல நம்ம என்னத்த திருடி என்னத்த செட்டில் ஆகிறதோ? ஆஹா, பியோ கிடைச்சிருச்சு. மேலதான் சாவி வச்சிருப்பாங்க அறிவாளிங்க. என்ன ஏதோ தாயத்து மாதிரி இருக்கு. அவுட்டு பேசக்கா, என்ன சாப்பிட்டீங்க? இவ்வளவு பெரிய ஏப்பம் விடுறீங்க, நீங்க தானே? இல்லடா, நாய வீட்டுல கட்டுவானுங்க, பீரோ பின்னாடி கட்டிக்கிறானுங்க. சரி ஓகே, எதுவும் இல்ல, நம்ம வந்த வேலையை பாப்போம். ஹலோ, யார் நீங்க, எங்க இருந்து வர்றீங்க? கண்ணுமா பேட்டை. நான் சைதா பேட்டை. சார் ரோட்ல வந்தீங்க? ஆமா. யார் நீங்க, உங்க பேர் என்ன? நான் யாருன்னு சொல்லட்டா? நினைச்சிட்டா இவ ரூட்லயே போய் அவனை நான் கொன்னுடுறேன், சரியா? பிரதர் திருப்பி எடுத்துக்கிட்டா. தேங்க்யூ. நான் வேற மாதிரி கொன்னுறேன்டா. ஒரு பேய் ஒரு குஸ்காடா இந்த பாருங்க. வெளிநாட்டு விளையாடு. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா?
அதே மாதிரி நானும் ஒரு கேள்வி கேட்பேன், ஆமா இல்ல மட்டும் சொல்லணும் சரியா? விஜய் டிவில மொக்க காமெடி போடுற ஒரே ஷோ ராமர் வீடு. போலீஸ் பிடிக்கவே பிடிக்காதா? நாட்டுல ஓட்டு பிரச்சனை பிரச்சனை, ரோட்டு பிரச்சனை, நல இல்ல, தண்ணி இல்ல, விவசாயம் இல்ல, கிரேசக்காவுக்கு சாப்பாடு பிரச்சனை, பாலாஜன ஃபேமிலி பிரச்சனை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை. இவ்வளவு கஷ்டம் இருக்கிற நாட்டுல நான் இருக்க மாட்டேன்பா, என்ன மறுபடியும் அந்த ஜாடியில அடிச்சுட்டு போயிடுப்பா. பாத்தீங்களா மக்களே, பேயால கூட நம்ம நாட்டுல இருக்க முடியல, அந்த அளவுக்கு நாட்டை மாத்தி வச்சிட்டீங்க. சரி பரவாயில்ல, வாங்க போலாம் அந்த ஜாடியில. இன்னொரு விஷயம் சொல்லிட்டா என்ன? இன்னொரு, இந்த ஜாடி ரொம்ப சின்னதா இருக்குது, அந்த பெரிய ஜாடியில அடிச்சிச்சு. அது ஒண்ணும் இல்லக்கா, ஃபாரின் சொல்லாம போவோம், அந்த ஜாடி அப்படியே இறங்கிக்கலாம்னு பாக்குறாப்ல வெளிநாட்டுல. ஆமா, ஏய் அதான் இருந்தாலும் நீங்க